நீண்டகாலமாக தடுத்து வைக்கப்பட்டுள்ள தமிழ் அரசியல் கைதிகளின் விடுதலையை வலியுறுத்தி இன்று யாழ்ப்பாணத்தில் கவனயீர்ப்பு போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது. அரசியல் கைதிகளாக தடுத்து வைக்கப்பட்டிருந்து நேற்று முன்தினம் விடுதலை செய்யப்பட்ட முன்னாள் யாழ் மாநகர சபை உறுப்பினரான முருகையா கோமகன் மற்றும் கணேசரத்தினம் சாந்ததேவன் ஆகியோரின் ஏற்பாட்டில் இந்த ஆர்ப்பாட்டம் யாழ் மத்திய பேருந்து நிலையத்திற்கு முன்பாக இடம்பெற்றது. கடந்த 6 வருடங்களுக்கு முன்னர் கைது செய்யப்பட்டு சிறைவாசம் அனுபவித்த இருவரும் நேற்று முன்தினம் நீதிமன்றத்தினால் விடுதலை செய்யப்பட்டிருந்தனர். இதேபோன்று ஏனைய கைதிகளையும் விடுதலை செய்ய அரசாங்கம் நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் என்றும் இவர்கள் தெரிவித்தனர். நீண்டகாலமாக சிறையில் தடுத்து வைக்கப்பட்டிருந்த நிலையில் விடுதலை பெற்று வந்துள்ள இருவரையும் அவர்களுடைய உறவினர்கள் ஆரத்தழுவி வரவேற்றனர். இதேபோன்று ஏனைய கைதிகளும் அவர்களுடைய குடும்பங்களுடன் இணைந்து வாழ நல்லாட்சி அரசாங்கம் வழி செய்ய வேண்டும் என்றும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்கள் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். இந்த சொந்தங்களோடு சேர்ந்த மாதிரி அனைத்து அரசியல் கைதிகளும் தமது குடும்பத்தோடு தமது உறவுகளோடு சேர வேண்டும் என்பதுதான் இன்றைய அன்பான வேண்டுகோள். இன்றைக்கு என்ன நீங்கள் ஆற தழுவுற மாதிரி இதே ஆற தழுவல்களை பாசத்துக்கு ஏங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். அந்த சிறையில் வாடிக்கொண்டிருக்கிறார்கள் எனது நண்பர்கள் அரசியல் கைதிகளாக. கௌரவ ஜனாதிபதி அவர்கள் எனிவர் அவர்களை விடுதலை செய்தது போல நண்பர்களாக இருக்கிற தமிழ் அரசியல் கைதிகளை இடையில விடுதலை செய்ய வேண்டும் என்றது அன்பான வேண்டுகோள். அவர்களுக்காக அரசியல் கைதிகளுக்காக இதில் நாங்கள் கவனம் ஈர்ப்பு மேற்கொள்வோம்.